ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீராம். வாழ்வில் சாதிக்க துடிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இம்பார்ட்டன்ட் இம்ப்ரெசிவ் நியூஸஸ் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் முக்கியமான பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தோட மொத்த போக்குவரத்தையே மேம்படுத்தினவர், அமெரிக்காவோட ஆட்டோமொபைல் சிஸ்டத்தையே மாற்றி அமைச்சவர், இந்த கார்களோட தந்தைன்னு சொல்லப்படும் இந்த ஹென்றி ஃபோர்டு தான். தன்னுடைய 16 வயசுலேருந்தே ஹென்றி ஃபோர்டு ஜெயிக்கணுன்ற வெறியோட ஓடிட்டு இருந்தார். அவர் ஆரம்பித்த மொத்த பிஸ்னஸுமே மிக பெரும் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வந்தது. அவர் 3 பிஸ்னஸில் பயங்கரமான தோல்வியை சந்திச்சிருந்தாலும் 53 வயசு வரையுமே தொடர் விடாமுயற்சியை மட்டும் அவர் கைவிடவே இல்லை. அதுக்கப்புறமா 1904 ஃபோர்டு கம்பெனியை அவர் முதலாக தொடங்கி அதில் தான் மிகப்பெரிய சாதனை படைத்தார். இது எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய தொடர் உழைப்பு தான். இவ்வளவு குறைந்த டைமில் 15 மில்லியன் கார்களை எப்படி சேல் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம்னா, அனைவருமே கார் வாங்கணுன்ற எண்ணம் இவருக்குள்ளே இருந்துச்சு. அதனால் இவர் என்ன பண்ணாருன்னா, மிக குறைந்த விலையில் புதுமையான உற்பத்தி மூலியமாக கார்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கார்கள் எல்லாமே நல்ல தரமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இவருடைய ஃபேக்டரிஸில் வேலை செய்கிற லேபர்ஸ் எல்லாத்துக்குமே அதிக அளவில் போனஸ் மற்றும் சேலரி எல்லாமே கொடுத்த காரணத்தினால தான் அவங்களுக்கு இவர் மேலே இருந்த நம்பகத்தன்மையும் அதிகமான ப்ரொடக்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதனால தான் இவரால் இவ்வளவு கார்களை விற்று பெரிய அளவில் சாதனை படைக்கவே முடிஞ்சுது. வாழ்க்கையில் பல வருடங்களாக தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த ஹென்றி ஃபோர்டு அவர்கள் சொன்ன குவாட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகும், ஆனால் முந்தைய தடவையை விட மிகவும் புத்திசாலித்தனமாக இவ்வாறு கூறியுள்ளார். நம்முடைய லிஸ்ட்ல இருக்க செகண்ட் மோஸ்ட் இம்ப்ரெசிவ் பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய சக்சஸ்க்காக 5 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு 65 வயசுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே சிக்கனை டேஸ்ட் பண்ண வச்சு அவர் சக்சஸை டேஸ்ட் பண்ண கேஎஃப்சி சிக்கனை மேட் பண்ண கொலோனல் சாண்டர்ஸ் தான். நாம இதுவரைக்கும் பார்த்தவங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் இருந்தது, ஆனால் கொலோனல் சாண்டர்ஸோட வாழ்க்கையே தோல்வியா அமைஞ்சது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அவருடைய 5 வயதுல அவருடைய அப்பா இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வீடை எப்படி பார்த்துக்கிறது, தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துக்கிறதுன்னு சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. அவருடைய 12 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா 2வது ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவருடைய ஸ்டெப் ஃபாதர் இவரை வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா 7வதுலேயே இவர் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. 14 வயசுல இவர் ஆர்மியில் சேர்றாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஆர்மி 8th Forgeryல வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காருன்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ரயில்வேல ஒரு வேலைக்கு சேர்றாரு. அங்கேயும் ஒருத்தரோட ஃபைட் ஆகி அந்த வேலையிலேருந்து இவர் வெளியே அனுப்பப்படுறாரு. சரி, இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் வசந்த காலம் வரட்டுமேனு சொல்லிட்டு 18 வயசுல இவர் ஒரு அழகான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு. 19 வயசுல இவர் மெச்சூரிட்டியே இல்லாத வயசில் இவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அதுக்கப்புறம் 20 வயசுல ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய மனஸ்தாபம் ஏற்படுது. என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அவர் சம்பாதிக்கிறதுக்கு பணமும் இல்லை, வேலையும் இல்லை. இதனாலேயே வீட்டில் சர்ச்சைகளும் சண்டைகளும் உருவாக்கி அவங்க இவரை விட்டு பிரிஞ்சு அவருடைய தாய் தந்தையோட வீட்டுக்கு தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் மிகுந்த டிப்ரெஷன் காரணமாக அந்த குழந்தை, அதாவது தன்னுடைய குழந்தையே அவர் கடத்துறதுக்கும் முற்படுறாரு. அதுக்கப்புறமா லாவில் சேர்ந்து ஒரு பெரிய ஆளாகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருடைய சொந்த கிளைண்ட்டே கோர்ட்டுக்கு முன்னாடியே அடி வாங்கி அந்த வேலையும் விடுற நிலைமைக்கே உள்ளாவர் அவர். அதுக்கப்புறமா இவர் லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்சியில் போயிட்டு சேர்ந்து ஒரு ஏஜெண்ட்டாக வேலை செய்கிறாரு. அங்கே அவருடைய கோல் அண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாததுனால நீ எதுக்குமே லாக் இல்லை, வெளியே போன்னு சொல்லி அங்கிருந்தும் அவர் அனுப்பி விட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாத மிகப்பெரிய கவலைக்கிடமான நிலைமையில தான் இருந்தார் நம்ம கொலோனல் சாண்டர்ஸ். இவருடைய வாழ்க்கையில் தோல்விகளால் மட்டுமே இவருடைய காலங்கள் உருண்டோடிட்டு இருக்கு. இதற்கிடையே இவர் சமூகத்தில் என்னென்ன வேலைகள்லாம் சாதாரண மனிதனுக்கு கிடைக்குமோ அனைத்து வேலைகளையுமே பார்க்குறாரு. அவர் வாழ்றதுக்காக அவர் ஹோட்டல் பேரர் இது மாதிரி எல்லா வேலையுமே இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பின்பு 64 வயசு இருக்கும்போது கவர்மெண்ட் கொடுத்த தன்னுடைய பென்ஷன் பணம் $104 வச்சு இன்னும் நிறைய பேர்கிட்ட கடன்களை வாங்கி ஒரு ஹைவேல ஒரு மோட்டல் ஒன்று தொடங்குறாரு. அந்த மோட்டல் கொஞ்சம் சூடு பிடிச்சி அதிக அளவில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கும் போது தான் அந்த ஹைவேவை மாற்றி கவர்மெண்ட் வேற ரூட்டாக போட்டுட்டாங்க. ஸோ இந்த டைம்ல அந்த மோட்டலே மூடுற நிலைமைக்கு வரும்போது அவருடைய கடன்களும் ரொம்ப கழுத்தை நெருக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல இவர் சூசைட் பண்ணிக்கலான்ற ஒரு லாஸ்ட் எல்லைக்கே வந்துட்டாரு. அப்போதான் அவருடைய மனசில் ஒரு எண்ணம் தோணுது, தன்னுடைய சின்ன வயசில் தனக்கு அம்மா கற்றுக் கொடுத்த ஒரு சிக்கனை நம்ம எப்படியாவது செஞ்சு அதை ஒரு பிஸ்னஸாக லாஸ்ட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அது அவருடைய ஹோட்டலில் அவர் திருப்பி அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அது பேர் தான் அவருடைய ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு 65 வயசில் அவர் புதுசாக ரெடி பண்ண சிக்கன் ரெசிபி எடுத்துகிட்டு பல ஹோட்டலுக்கு நேரிலேயே போய் ஏறி ஏறி இறங்குறாரு.
அதாவது ஒரு ஹோட்டல் ரெண்டு ஹோட்டல் இல்லை 1009 ரெஸ்டாரண்ட்டுக்கு இவர் மீண்டும் மீண்டும் போயிட்டு போயிட்டு தன்னுடைய சிக்கனை வாங்கிக்க மாதிரி கேட்குறாரு. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம், இவர் லா படிச்சிருந்த காரணத்தினால அந்த சிக்கனுக்கான பேட்டன் ரைட் இவர் முக்கியமாக கேட்குறாரு. அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன், அதுக்கான பேட்டன் ரைட் அண்ட் ஷேர்ஸை எனக்கு தரணும்னு சொன்னதுனால எல்லாருமே இவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 1010 ஒரு ஹோட்டலில் இவருடைய கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு ஒருத்தவங்க சிக்கனை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் சேலாக இவரே KFCன்னு ஒரு சிக்கனை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்ன்ற KFC அதோட தனித்துவமான டேஸ்ட் காரணமாக மிகப்பெரிய அளவில் உலகம் முழுசும் நல்லா வளர ஆரம்பிக்குது. அதனால கொலோனல் சாண்டர்ஸும் பெரிய பிஸ்னஸ் மேனாக வளர்ந்துட்டாரு. இந்த KFC லோகோவும் அவருடைய 65 வயசுல இருக்க போட்டோ தான் இந்த லோகோ. கொலோனல் சாண்டர்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நாம பார்க்கும்போது அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனையானது சாதிக்கிறதுக்கு வயசு முக்கியம் கிடையாது, கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எல்லாருக்கும் இருந்தால் எந்த வயசுல வேணாலும் எவ்வளவு வேணாலும் சாதிக்கலான்றதுதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்முடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது யார் யாருன்னு பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பத்தி பார்த்தோம்னா அவருக்கு 7 வயசு வரையும் பேசவே வரல, 9 வயசு வரலையும் வாசிக்க வரல. ஸோ அவங்களுடைய டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா இவர் ரொம்ப மென்டலி ஸ்லோ ஸ்டூடெண்ட்னு சொல்லி இவர் படிக்கவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படியேப்பட்ட மாணவன் தான் வரும் காலத்தில் மிகப்பெரிய புரட்சி செஞ்சார் இந்த உலகத்தில். E=MC² ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி மிகப்பெரிய புரட்சி செஞ்சு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக மாறினார். அடுத்ததான் நாம் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்தோம்னா 10,000 முறை தோல்விகளுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தர லைட்டையே கண்டுபிடிச்சாரு. அதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 10,000 முறை நான் தோல்வி அடையவில்லை, 10,000 முறை தோல்வியடைந்த வெற்றிகரமான வழிகளை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு தோல்விகளை வெற்றியா மாற்றுறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சவங்க தான் பெரிய பெரிய சாதனைகளை படைச்சவங்களா இருக்கிறாங்க. இந்த வீடியோவை நான் எதுக்காக கிரியேட் பண்ணனா தோல்வின்றது நிரந்தரம் இல்லை. நாம எல்லாருமே தோல்வியை கண்டு துவண்டு போவாம தோல்விக்கான காரணத்தை உடைத்தெறிந்து நம்ம ஆம்பிஷன் நோக்கி நம்ம வெற்றி பயணத்தை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணும். தோல்விகளை நம்ம பயப்படாமல் எதிர்கொண்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணாதான் நம்மளால வெற்றிங்கிற கனியை சுவைக்க முடியும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுடைய எய்மை நோக்கி கண்டிப்பாக முன்னேறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த சாதனையாளர்களோட வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கை உங்களுடைய மனசை கவர்ந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.